வணக்கம் விவசாயிகளே, இன்றைக்கி நம்ம பார்க்கறது என்னென்னா, நெற்பயிரை பாதிக்கும் குலை நோய்களை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த நோய்கள் எதனால் வருது, இதை எப்படி தடுக்கலாம், அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். சரி விவசாயிகளே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். நம்ம விவசாய பொக்கிஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நெற்பயிரை பாதிக்கும் குலை நோய்கள், இந்த குலை நோய்கள் வந்து அஞ்சு விதமாக பிரிக்கலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா இலை குலை நோய், அடுத்தது கணு விடையில் வர்ற கணு விடை குலை நோய், அடுத்து இந்த கண்ணாடி சோகையில் வந்து பாதிப்பை ஏற்படுத்தும். அந்த கண்ணாடி சோகையோட ஜாயின்ட்டில் வந்து காஞ்சி விழுந்துடும், அதை வந்து காலர் பிளாஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து கழுத்து குலை நோய், நெக் பிளாஸ்ட். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கருப்பு நெல்லாகும், நெல்லை வந்து அப்படியே ஃபுல்லாக கருப்பாக மாறிடும். இந்த அஞ்சு விதமான குலை நோய் தான் நெற்பயிரை பாதிக்கிறது. இது என்னென்ன ரகங்களில் அதிகமான பாதிப்பு உண்டாகும்னு பார்த்தீங்கன்னா, பிபிடி, TKM9 மற்றும் பொன்னி. இல்லை பிபிடி TKM9 வந்து பாதிப்பு வந்து பனியை பொறுத்து வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கும். பொன்னியில் பார்த்தீங்கன்னா பூ வரும்போது தான் குலை நோய் வரும். அது என்ன குலை நோய்னு பார்த்தீங்கன்னா, அந்த கழுத்து குலை நோய் வரும். கண்ணாடி சோகை வந்து அந்த கழுத்துக்கிட்ட வந்து காஞ்சி போயிடும். இந்த ரெண்டு விதமான குலை நோய் தான் வரும். பெருசாக வந்து இலை குலை நோய், கணுவிடை குலை நோயெலாம் வந்து அந்தளவுக்கு பெருசாக பாதிப்பு உண்டாக்காது. குலை நோய் ஒவ்வொன்றையும் தனித்தனியாக பார்த்துருவோம். முதல்ல வந்து இலை குலை நோய். இலை குலை நோய் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, பயிரோட இலையில் வந்து வெத்தலை கரப்பட்ட மாதிரி சிவன் கண் மாதிரி நீள் வாக்கில் அப்படியே கருகிக்கிட்டே போகும். இதுதான் வந்து குலை நோயோட ஆரம்ப நிலை. அடுத்தது பார்த்திங்கன்னா கணுவிடை குலை நோய். இந்த கணுவிடை குலை நோய் எப்படின்னா, நெற்பயிரோட கணுவிடைக்கு கணுவிடை வந்து அப்படியே காஞ்சி போயிருக்கும். காற்றடிச்சிச்சுன்னா உடஞ்சிரும். மேலேயும் பசுமையாக இருக்கும், கீழேயும் பசுமையாக இருக்கும், நடுவில் மட்டும் காஞ்சி போகும். இதனால் வந்து அது வந்து சத்துக்கள் இதுகளெல்லாம் வந்து கடத்த முடியாமல் பயிர் வந்து ஒழுங்கான மகசூல் கிடைக்காம அப்படியே பார்த்திங்கன்னா மேலே ஃபுல்லாக அப்படியே காஞ்சி காஞ்சி போயிருக்கும். அடுத்து வந்து காலர் பிளாஸ்ட். இது வந்து நெற்பயிரோட கண்ணாடி சோகை. கண்ணாடி இலை வந்து காஞ்சி போய் அப்படியே உடஞ்சி போயிடும். இதனால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, கண்ணாடி சோகையில் பாதிப்பு வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து 80% வந்து நெல் பால் ஏறி முத்துறதுக்கு அந்த கண்ணாடி சோகை தான் காரணம். அந்த கண்ணாடி சோகை காஞ்சி இதாகிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து நெல் வந்து நுனியிலேருந்து தான் பால் ஏறிட்டு வரும் அடிநெல்லுக்கு. அந்த நுனியிலேருந்து பால் ஏறிட்டு வரையில் அந்த கண்ணாடி சோகை அப்படியே காஞ்சி இதாகிடுச்சுன்னா நெல்லும் பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே இருக்க நெல் ஃபுல்லாக அடிநெல் ஃபுல்லாக அப்படியே பதறாகவே நின்று போயிடும். நுனி நெல் மட்டும்தான் ஓரளவுக்கு பால் ஏறி இருக்கும். அதனால் கண்ணாடி சோகைங்கிறது நெல் வந்து பூ வரும்போது ரொம்ப முக்கியமானது. கண்ணாடி சோகைனா நெல் வந்து பூ வரும்போது கடைசியாக ஒரு இலை வந்து மேலே வந்து தலை காமிச்சிட்ருக்கும் பார்த்தீங்களா, அதுதான் கண்ணாடி சோகை. ஏன்னா அதில் தான் வந்து அதிகமான சூரிய ஒளிப்படும், அதை வச்சு தான் அதிகமான சாப்பாடை தயாரித்து அதை வந்து நெல்லில் வந்து ஸ்டோரேஜ் பண்ணுறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா கழுத்து குலை நோய். இந்த கழுத்து குலை நோய் பாதிப்பு வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் எந்த மருந்து அடித்தாலும் கேட்காது. அடுத்து வேணால் பரவாமல் வேணால் தடுக்கலாம், தவிர இந்த பாதிப்பு வந்தது வந்தது தான், அதை நம்மளால் சரி பண்ண முடியாது. இந்த கழுத்து குலை நோய் வந்துருச்சுன்னா கண்ணாடி சோகைக்கும் நெல்லோட மேலுக்கும் நடுவில் வந்து ஒரு ஜாயிண்ட் இருக்கும் பார்த்தீங்களா, ஒரு கணுவிடை, அந்த கணுவிடையில் வந்து காஞ்சி போய் அப்படியே பார்த்திங்கன்னா உடஞ்சிரும். சத்து இங்கேருந்து மேலேயும் போகாது, கீழேயும் வராது. அப்படியே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நெல் பதறாயிரும். பாதி பால் ஏறினபடியெல்லாம் அப்படியே பதறா நிற்கும். இது வந்து இருக்கிறதுலே ரொம்ப மோசமானது குலை நோயில். அடுத்து பார்த்திங்கன்னா கருப்பு நெல். நெல் அப்படியே கருப்பு கருப்பாக ஆயிரும். அப்படியே கருப்பு கருப்பாகி நெல்லிலே பார்த்திங்கன்னா அந்த குலை நோய் வந்து அப்படியே திட்டுத்திட்டா நெருப்புனால் சுட்ட மாதிரி அப்படியே கருகி போயிருக்கும். இந்த பிரச்சனையும் வரும். இந்த அஞ்சு விதமான குலை நோய் தான் பார்த்திங்கன்னா நெல்லை வந்து ஆட்டி படைச்சு நமக்கு வந்து மகசூலை குறைக்குது. இதை வந்து நம்ம எப்படி சரி பண்ணலாம்னு பார்த்திங்கன்னா அதை பற்றி பார்ப்போம். நம்ம நெற்பயிரில் குலை நோய் பாதிப்பு வரக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா, யூரியா நைட்ரஜன் உரத்தை வந்து முடிஞ்ச அளவு கம்மியாக போடுங்க, இல்லை பிரித்து போடுங்க. நீங்கள் அதிகமான நைட்ரஜன் சத்தை போய் மண்ணில் போட்டிங்கன்னா பயிருக்கு வந்து குலை நோய் வந்து ரொம்ப ஈஸியாக தாக்கிடும். அதனால் நைட்ரஜன் சத்தை கம்மியாக போடுங்க. அடுத்தது வந்து கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த பனி டயத்தில் இலையில தான் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும். இலையில் ஆரம்பிக்குதுனாவே ஆரம்பத்திலே வந்து நீங்கள் இலைக்கு வந்து இலை குலை நோய் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி மருந்து அடிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு பாதிப்பு வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து பயிரை பாதிச்சிடாது. பொன்னி, பிபிடி மற்றும் TKM9 இந்த ரகங்கள்லாம் நடவு நட்டு 35-40 நாளில் தான் இந்த இலை குலை நோய் வந்து ஆரம்பிக்கும். இந்த இலை குலை நோய் ஆரம்பிக்கிற டயத்தில் ஒரு ஏக்கருக்கு வந்து 1/2 லிட்டர் டெபுகோனசூ இந்த மருந்தை வந்து ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா இது குலை நோய்க்கும் கேட்கும். அந்த 35-40 நாளில் இலையுறை கருகல் அழுகல் இந்த ரெண்டு நோய்க்குமே கேட்கும். இதோட விலையும் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி தான்.
நீங்கள் வந்து ரெண்டு மருந்து மூணு மருந்து சேர்ந்ததை அடிக்க வேண்டாம். இதுவே வந்து ஆரம்ப நிலை குலை நோய்க்கு கேட்கும். இலையுறைய அழுகல் கருகல் இந்த நோய்க்கு கேட்கும். இலையுறைய அழுகல் கருகல்னால் அடி சுவையெல்லாம் பழுத்து அப்படியே காஞ்சிக்கிட்டு வரும், அந்த நோக்காடுக்கும் இது கேட்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா கணுவிடையில் வர்ற குலை நோய், கழுத்துக்கிட்ட வர்றது, கண்ணாடி சோகை காயிறது, இந்த பிரச்சனை, கருப்பு நெல் வர்றது, இந்த எல்லாத்துக்குமே கேட்குற ஒரே மருந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரை சைக்ளோசோல் 75%. இது பவுட்ராக தான் இருக்கும். இந்த மருந்து வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து 120 கிராம். இந்த மருந்தை நீங்கள் அடித்தீங்கன்னா அடித்தோடனே டக்குன்னு வந்து இந்த குலை நோய்க்குன்னு வந்த மருந்துலே ட்ரை சைக்ளோசோல் தான் வந்து அதிகமாக பயன்படுத்துவாங்க, அதுக்குன்னே வந்த மருந்து. இந்த மருந்து அடித்தீங்கனாவே டக்குன்னு குலை நோய் அரெஸ்ட் ஆகும். ஆனால் அது பவுடர் டைப்பில் இருக்கிறதுனால இதை நீங்கள் அடிக்கும்போது பயிர் லைட்டாக செவந்தாப்பில் போகும். அதனால் இந்த மருந்து அடிக்கும்போது கூட வந்து 1/2 கிலோ ஜிங்க் சல்ஃபேட் சேர்த்து அடிங்க. பயிர் வந்து செவக்காது, பயிர் வந்து விளைஞ்ச கதிர் மாதிரி போகாது. மேக்ஸிமம் வந்து 50-60 நாள் பயிரில் வந்து இந்த ட்ரை சைக்ளோசோல் ப்ளஸ் வந்து ஜிங்க் சல்ஃபேட் 1/2 கிலோ இது ரெண்டும் சேர்த்து அடிச்சிங்கனாவே ஆரம்ப நிலை குலை நோய் கண்ட்ரோல் ஆகும். உங்களுக்கு குலை நோய் கொஞ்சம் சிவியராக இருந்துச்சுன்னா இது ஃபஸ்ட் டைம் அடித்து ஒரு 10-12 நாளில் திரும்ப மறுபடியும் அதே டோஸ் ட்ரை சைக்ளோசோல் வந்து 120 கிராம் ஒரு ஏக்கருக்கு மறுபடியும் ஒரு டைம் அடித்தீங்கன்னா இந்த குலை நோயோட தாக்கம் வந்து கொஞ்சம் சீக்கிரம் அரெஸ்ட் ஆகும். நீங்கள் ஒரு டைம் அடித்து தெளிஞ்சிருச்சுன்னு விட்டிங்கன்னா மறுபடியும் இந்த நோக்காடு வந்து பரவ தான் ஆரம்பிக்கும் விவசாயியில். அதனால் ஒரு டைம் கொடுத்தீங்கன்னா திரும்ப மறுபடியும் இன்னொரு டைம் கொடுங்க. அதே மாதிரி மருந்து அடிக்கையில் பார்த்தீங்கன்னா தொண்டைக்குள்ளேருந்து பூ வெளியில் வர்றதுக்கு முன்னாடியே மருந்து அடிச்சிருங்க. ஏன்னா அந்த டயத்தில் தான் கழுத்து குலை நோய் வரும். நீங்கள் அந்த பூ வெளியே வந்ததுக்கப்புறம் அடித்தீங்கன்னா கழுத்து குலை நோய் பாதிப்பு வந்துடும். ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி கழுத்து குலை நோய் பாதிப்பு வந்துருச்சுன்னா அதை சரி பண்ண முடியாது. அதனால் பூ தொண்டைக்குள்ளேருந்து வெடித்து வர்றதுக்கு முன்னாடியே இந்த பொன்னி, பிபிடி, TKM9லாம் அந்த டயத்திலே மருந்து அடிச்சிருங்க. பிபிடி ரகம் பயிர் பண்ணுற விவசாயிகள் எல்லாருமே இந்த குலை நோய் வந்து பிபிடியில் வந்து ரொம்ப எளிதாக வந்து பாதிப்பு உண்டாகும். ஏன்னா நீங்கள் பயிர் பண்ணும்போதே பனி சீசன் ஆரம்பிச்சிடும். பனிங்கிறதுனால இந்த நோயோட தாக்கம் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கும். ஆரம்ப நிலையிலே விதை நிறுத்தி பண்ணுங்கள். விதை நிறுத்தி பண்ணும்போது பிபிடிக்கெலாம் வந்து ட்ரை சைக்ளோசோல் ஒரு மூட்டைக்கு வந்து 30 கிராம் மேனி நீங்கள் தொட்டியில் ஊற போடும்போது இந்த மருந்தை கலந்து ஊற போட்டிங்கன்னா ஆரம்ப நிலையில் விதையில் இருந்து பரவுகிற அந்த பூஞ்சனங்கள் எல்லாமே விதையிலே கண்ட்ரோல் ஆயிரும். குலை நோயின் மட்டும் சாதாரண நினைக்காதீங்க விவசாயிகளே. இருக்கிறதுலே மோசமான நோய் வந்து இந்த குலை நோய் தான். இந்த குலை நோய் பாதிப்பு வந்து சிவியராகி கழுத்து குலை நோய் வந்துருச்சுன்னா நீங்கள் எந்த மருந்து அடித்தாலும் கேட்காது, எவ்வளோ காஸ்ட்லியாக மருந்து அடித்தாலும் கேட்காது. இப்போ நான் சொல்லியிருக்க மருந்து எல்லாமே லோ காஸ்ட் மருந்து தான். இதை நீங்கள் கரெக்டான டயத்தில் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும். பிபிடியை பொறுத்த வரைக்கும் 4 மருந்து கம்பல்சரி அடிச்சிருங்க. ஏன்னா அந்த பனி டயத்தில் வந்து பிபிடி வந்து கண்டிப்பாக குலை நோயில் பாதிச்சிடும். அதனால் அந்த ஆரம்ப ஸ்டேஜிலே வந்து மருந்து அடிச்சிருங்க. சரி விவசாயிகளே, நம்ம விவசாய பொக்கிஷம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.